இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே அரபு மொழியை எளிமையாக கற்கலாம். இன்னைக்கு முழுக்க சோசியல் மீடியால ஒரு சங்கீத் தாத்தாவோட வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அம்பேத்கரை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசின விஷயம், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் நாட்டில் வாழ தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி, திருவள்ளுவருக்கு அப்ப யாரு இப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையா சங்கீத்தனமா ஒரு தாத்தா ஒருத்தர் பேசின அந்த விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு வைரலா இருக்கு. ராமனை ஏற்றுக்கொண்டாலே ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்டில் தன்னை வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன், அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன். தசரதனுக்கு பிறந்தவன் ராமன் நான் சொல்லுவேன். திருவள்ளுவர் யாருக்கு பிறந்தார்? தைரியம் இருந்தா வந்து சொல்லு. திருமாவளவர் பறையர், அம்பேத்கர் சக்கிலியர். அம்பேத்கர் எப்படிதான் ஓன் ஜாதியா இருக்க முடியும்? அந்த அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டியூஷனையே கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி பல பேர் எழுதிட்டு இருக்கானுங்க, பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இருக்கிற ஆட்சி காலம்னு அதையே சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு துதி பாடிட்டு இருக்கானுங்க. இதை யார் உருவாக்கினது? சேர்மன் பேரை தான் போடணும்னா ராஜேந்திர பிரசாத் பேரை போடணும். அங்க கிளார்க்கா வேலை பார்த்தவன், டிராப்ட் எழுதினவன், டைப் அடிச்சவன், டைப்புக்கு ப்ரூஃப் பார்த்தவன், அதுதான் அம்பேத்கர். அம்பேத்கருடைய கிளாஸ் அதுல ஒண்ணுமே கிடையாது. தெரியுமா அது உங்களுக்கு? பொதுவாகவே சங்கிகள் சல்லித்தனம் பண்ணும் போது அவங்கள சங்கில மிதிக்கிற மாதிரி பேசுறதுல நம்ம அண்ணன் சங்க தமிழன் ரொம்பவே பேர் பெற்றவங்க. அதனால இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் சங்க தமிழன் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆனா அந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய மூத்த தலைவர்னு சொல்லக்கூடிய ஆர்பிவிஎஸ் மணியன், அந்த வயசான தாத்தா ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறார் அண்ணா ஒரு வீடியோல. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியே இல்லவங்க, அருகதை இல்லாதவங்க, ஆதார் கார்டு இருந்தா அவங்க நாட்டில் வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த வெறுப்பு பேச்சுக்கு உங்க பதில் என்னென்ன? நீங்க எவ்வளவு ஒரு நாகரீகமா அந்த சொறி நாய் அவ்வளவு மோசமா பேசினத கூட தாத்தான்னு ஒரு அழகான அந்த சொல்லாடலை நீங்க பயன்படுத்துறீங்க. அது ஒரு கிழட்டு சொறி நாயிங்க, கிழட்டு சொறி நாய். நான் சும்மா வந்து ஒரு கோபத்துல சொல்லல, அந்த பேச்சை முழுக்க முழுக்க பார்த்தேன். அதுல நீங்க இப்ப கேட்கிற கேள்வி, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு வாழவே தகுதி இல்லைன்னா வைத்தியக்கார அந்த நாய்க்கு நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள்லாம் யாருங்க? இந்த மண்ணின் மைந்தர்கள். இஸ்லாமியர்கள் யார்? இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்கள், இந்திய சுதந்திரத்திற்காக தனது உயிரையே நீர்த்தவர்கள். பல பேர் இதுல இருக்கிற பல வரலாறு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறார். அவங்களை போய் இவன் சொல்றானா? அவனுக்குத்தாங்க வரலாறு இல்ல. அந்த சொறிநாய்க்கு அவனுடைய வரலாற்றுல RSS இருந்து, அது RSS தான் வருது, அது மணி என்ற ஒரு சொறிநாய் அந்த குறிப்புல இருக்கிற ஒரு குறிப்பு தான். அதுக்கு என்ன வரலாறு இருக்கு? எங்க ஒரு ஆளா சொல்ல சொல்லுங்க. இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவனு அவங்க காலில் விழுந்து நக்கி பொழைச்சவங்க அவங்க தலைவர்கள் எல்லாம் சவார்கர்லாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அது பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்ல. அதை பத்தி நம்ம கடந்துதான் போகணும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதார் கார்டு இருந்தா மட்டும் போதாது, ராமனை ஏத்துக்கொண்டாதான் நீ நாட்டிலே வாழ தகுதி அப்படின்றாரு. அதுதான் அயோக்கியத்தனமான பேச்சு, கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு. இப்ப தொடர்ந்து இந்தியா என்ற கூட்டணி உருவான பிறகு இந்தியாவில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் இந்த சங்கி குறிப்புகள். அது உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து போற போக்குல சனாதானத்தை அழித்தொழிப்போ அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஒரு கொசுவை போல, ஒரு கொரோனாவை போல, ஒரு டெங்கை போல, ஒரு மலேரியாவை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சனாதானம் என்ற கோட்பாட்டை அழித்தொழித்தோம், அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க. அதே பேச்சா திசை திருப்புறது. அவர் ஒரு இன படுகொலையை தூண்டுகிறார் அப்படின்னா கேட்கிறவங்கள நிச்சய நீங்க படித்திருப்பீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ்பெற்ற புத்தகம் சாதி ஒழிப்பு. அப்ப சாதி ஒழிப்பு அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் புத்தகம் இருக்கிறாரு. அப்ப அந்த பிராரம் பார்த்தா அந்த சாதிக்காரெல்லாம் கொண்டாந்து கழித்து விட்டு அர்த்தமா, சுபரின் அர்த்தமா இல்ல இல்ல, அந்த சாதி வெறிய ஒழிக்க வேண்டும். அது கூட தெரியாம இந்தியாவுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கின்ற அமித்ஷாவும் மோடியுமே அதை வந்து விமர்சனம் பண்ணும்போது இந்த சொறி நாய்க்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுல்ல. அது எலும்பு துண்டுக்கு வந்து வாழாற்ற நாய் தான் அந்த நாய். அதனால அது அப்படி சொல்லுது. ஏங்க, இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு மத கோட்பாடு இருக்கிறது, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மத கோட்பாடு இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள். அப்படி ராமரை வழிபட்டாத்தான் நீ இந்த மண்ணின் மைந்தன் என்று சொன்னால், இது RSS உடைய சித்தாந்தம், கோல்வர்டோட சித்தாந்தம், சவார்கருடைய சித்தாந்தம், டாக்டர் ஹெட்கவருடைய சித்தாந்தம், ஏ மோகன் பகவத்துடைய சித்தாந்தம். அதை சொல்லுகிறார்கள். அதை சொல்லுவதற்கு இந்த நாய் யார்? அதான் என்னுடைய கேள்வி. ஆனா இப்ப அவருக்கோட பேச்சுல வந்து அண்ணல் அம்பேத்கரையும் ரொம்ப தரக்குறைவா பேசினாரு. அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டம்லாம் எழுதல, டைப் எழுதினவன், கணக்கு சரி பார்த்தவன்லாம் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா அம்பேத்கரே அவரை தரக்குறைவா பேசுறாரு. அண்ணா
அதை பத்தி உங்க கருத்து என்ன? நாங்க அந்த சொறிநாய தேடிக்கிட்டு இருக்கேன் நெறியாளர் அவர்களே, நீங்க கட் பண்ணாம போடுங்க. அந்த சொறிநாய் எங்க என்னன்னு தெரியல, அது பேசிபிட்டு எங்கிட்ட போய் வந்து பயந்து கிட்ட ஓடி போயிருச்சு. ஏங்க, இஸ்லாமியர்களை பேசிட்டு கிறிஸ்துவர்களை பேசிட்டு அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரை சட்டமே எழுதலைன்னா போய் உங்க தாத்தாட்ட கேளு. உங்க தாத்தாவா அவரு மோடி 55 தாத்தாட்ட போய் கேளு. அவர் இந்தியா அந்த சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போகும்போது புரட்சியாளர் அம்பேத்கருடைய காலை வணங்கி நான் இன்னைக்கு வந்து பிரதமராக இருப்பதற்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னு சட்டத்தை வணங்கிட்டு தான் உள்ள போனாரு. அது அவர் நினைப்பாங்க சங்கிப்பேலு அம்பேத்கர் ஒரு சட்டத்தை மட்டும் எழுதினார் என்று. இன்று நான் உங்களுக்கு சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்கள் பேட்டை தொலைக்காட்சி மூலமாக. சட்டத்தை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் இருக்கின்ற நதிநீர் திட்டங்களை டேமை கட்டியவர் முதன் முதலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதே நேரத்தில் தொழிலாளிக்கு வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு 8 மணி நேரம் வேலை என்று சட்டத்தில் கையெழுத்திட்டவர் முதன் முதலில் புரட்சி அம்பேத்கர். வெளிநாட்டுகளெல்லாம் 12 மணி நேரம் வேலை 8 மணி நேர வேலையாக மாற்றுவதற்காக உயிர் பலி தியாகம் செய்து போராடினார்கள் தொழிலாளர்கள். ஆனால் அம்பேத்கர் எந்த வகையான பிரச்சனையும் இல்லாம சட்டமாக அரங்கேற்றினார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு ஓபிசி பிசி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் மண்டல் கமிஷன் தான் அதுக்கு முக்கியமான காரணம். அதற்கு மைய புள்ளியாக இருந்து விளங்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் தனது சட்ட மந்திரி பதவியை தூக்கி எறிகிறார்? எதற்காக? பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும் என்று. இப்படி பல வரலாறு இங்க, பல வரலாறு. நம்ம சொல்ல போனா இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு மாபெரும் அறிஞருங்க, தத்துவ மேதங்க. அது சாதாரண குடும்பத்துல பிறந்து வந்திருக்கிறாருங்க. அவரை போய்கிட்டு அந்த பைத்தியக்கார அந்த நாய், சொறி நாய், கிழட்டு நாய், அது சொல்லுது புரட்சியாளர் அம்பேத்கர் எங்க புத்தகம் தள்ளினாரு, எங்க சட்டம் தள்ளினாரு, அதுல சும்மா அவங்களுக்குள்ள ஒரு உறுப்பு என்றாரு. நீ போய் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கல்ல சவார்கர், உனக்கு பாடம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல கோல்வாட்கர், அவங்கள்ட்ட போய் கேளு. அவங்க செத்து போயிருப்பாங்க, மண்ணுக்குள்ள இருப்பாங்க, தட்டி எழுப்பி கேளு. சொறி நாய்க்கு வந்து நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, நீ தப்பா எடுக்க வேணும், சொறி நாய் நாங்கதான் செய்வோம்னு புடிச்சு கொண்டு போய் அந்த இதுல சேர்க்கறதுக்கு. இந்த நாய்கள் எல்லாம் வந்து இதுல பாதுகாப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காக தேடிக்கிட்டு இருக்க. நீங்க வந்து தப்பா படுத்துற வேணாம், நாங்கள் என்று வன்முறைக்கு நாங்கள் ஆதரவாக. அதை குறிப்பிடும் போது அம்பேத்கருடைய ஜாதி பேரெல்லாம் ரொம்ப கொச்சையா குறிப்பிடுறாரு, ஆனா திருமாவளவனுடைய ஜாதி பேரெல்லாம் குறிப்பிடுறாரு. அவரெல்லாம் அதுதான் தெரியும், அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே அவர் கைது பண்ணலாம், அதுக்கு இல்ல. அது வந்து சொறி நாயின்றதெல்லாம் அது வந்து நாயோட நாய் சேர்த்து அதை வைக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து மகர் சாதியை சார்ந்தவர், அது கூட தெரியல. அவரை வந்து சக்கிலியர் சாதியை சேர்ந்தது என்று சொல்லுகிறார். எங்களுக்கு சாதியில் உடன்பாடு இல்லை, ஆனா சொல்ற செய்தியாவது கரெக்டா சொல்லணும் இல்ல, அப்ப அதுவும் தப்பா சொல்லுகிறார். ரெண்டாவது வந்து இந்த சாதிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை, சண்டை போட்டு திரிவாங்க அப்படின்னு ஒரு சாதிய வன்கொடுமையை அவர் திட்டமிட்டு பரப்புகிறார். ஆகையால் அந்த சொறிநாயை நாங்கள் பிடித்து நாங்கள் ஒப்படைத்து விடுவோம். ஆனா இப்ப அவரோட பேச்சுல நம்ம பார்த்தோம்னா திருவள்ளூர்ல ரொம்ப கொச்சையா பேசுறாரு. ராமருக்கு அப்பா இருக்காரு, தசரதன் இருக்கிறாரு, திருவள்ளூருக்கு அப்பா யாரு, அப்பா பேர் தெரியுமா, அப்படி அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் மேல இவ்வளவு கோபம் வர்றது காரணம் என்னென்ன? அதாவது பாத்தீங்களா, நம்ம தமிழர்கள் வந்து ஒரு மாண்பு மிக்கவர்கள், தமிழர்கள் வந்து நம் ஒரு அறிவாளிகள். நமக்குள்ள வந்து பெருசா மத கலவரமோ மத பிரச்சனையோ நமக்கு எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகுவோம். இதை வந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, முதல்ல இந்துக்கள் பிரிப்பதற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களை பற்றியும் பேசினார். நீங்க கேட்ட கேள்வி, அதுக்கடுத்து தலித்து மன்றின் தலைவன் யாரு, புரட்சி அம்பேத்கர், இன்னைக்கு நிகழ்காலத்தின் தலைவன் எழுச்சி தமிழர், அதை பேசுவாரு. அடுத்து வர்றா பாருங்க, 3வது பாயிண்டா, தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு தத்துவ மேதைதான் நம்ம திருவள்ளுவர். அப்ப திருவள்ளுவருக்கு யாரு, திருவள்ளுவர் நம்ம இருக்கிற அந்த சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவள்ளுவர் மாவட்டத்துல பிறந்தவர், அவருக்கு வரலாறு இருக்கு, எல்லாம் இருக்கு, புத்தகம் இருக்கு, எல்லா கோட்பாடு இருக்கு, நம்மள மாதிரி மனிதன் மாதிரியே வாழ்ந்து இறந்தவர். ஆனால் ஒரு அறிஞர், நீ உலகத்திற்கே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை சொன்னவர். ஏங்க, நம்ம மோடி 55 அவரே எங்க வெளிநாட்டுக்கு போனாலும் திருக்குறள் தானே பேசுறாரு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ஆளை வந்து திட்டம் கலவரம் பண்றதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நீ வெறும் குழம்பு தேவையில்ல, ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த நாடு நம்ம நாடு, இந்த மக்கள் நம்ம மக்கள், இந்த கொள்கை நம்ம கொள்கை, இது சகோதரத்துவம் என்ற கொள்கை, சோசியல் அதாவது ஜஸ்டிஸ் என்பது நம்ம கொள்கை, சமூக நீதி என்பது. அதனால் இதுமாதிரி திட்டமிட்டு இந்த நரிகள் வந்து இந்த நாய்கள் வந்து சொறி நாய்கள் பேசுங்க, ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பது நம்ம நேரம் அல்ல. அதே மாதிரி எச் ராஜா பாத்தீங்கன்னா அவரோட நேற்று இந்த சனாதனைய சம்பந்தமா உதயநிதி பேசுனதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதுல பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சரை பத்தி, அமைச்சர் உதயநிதியை பத்தி,
சம்பந்தமே இல்லாம அண்ணன் திருமாவளவனை பத்திலாம் ரொம்ப தரக்குறைவா பேசுறாருண்ணே. எச்ராஜாவுக்கு உங்களோட பதில் என்னண்ணே? அதுதான், அது வந்து கிழட்டு நாய், சொறி நாய். இது சொறி நாய்க்கு தலைவர், நாய்களுக்கு ஒரு தலைவர் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி. இது ஏற்கனவே நம்ம குடும்பம் பட்டவங்க, அது வந்து அதுல பேசுதுங்க, சம்பந்தம் இல்லாம பேசுது. அவனே இவனையும் பேசுது, போடா வாடான பேசு. நம்ம கூட அப்படி பேசக்கூடிய ஆட்கள் அல்ல. ஏன் இப்ப பேசுற இந்த நாய் எல்லாம் அப்படி பேசுறதுனால அவங்களுக்கு முடிய நம்ம பேசணுன்றதுக்காக பேசுறான். மாவோவே சொல்லியிருக்காரு, நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கின்றார். அந்த கோட்பாடுல அந்த நாயை வந்து இவ்வளவு தரக்குறவாக புரட்சி அம்பேத்கரையும் இஸ்லாமியர்களையும் திருவள்ளுவரையும் எங்கள் எழுச்சி தமிழரையும் ஏன் தளபதி ஸ்டாலின் பேசியதால் தான் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். நம்மளா பேசுறோம் எந்த இடத்துலையும், எந்த இடத்துல வன்முறையை தூண்டல, எங்கடையும் தவறான வார்த்தையில பேசல. நீங்க கூட ஆரம்பிக்கும் பொழுது தாத்தா அப்படின்னு அருமையாக தான் சொன்னீர்கள், எதுவும் தவறாக நீங்கள் சொல்லவில்லை. அப்ப இவர்கள் இப்படி பேசுற என்றால் வேற ஒண்ணுமே இல்லை, ராஜாலாம் அப்படியே கத்துறாங்க. அந்த ஆள் திருட்டு பாய், அப்படியே அவன் பேசுற பேச்சு பூராமே முழுக்க முழுக்க அப்படியே வாடா வாடா, என்னை வந்து அடிச்சு கூட்டிட்டு போங்கடா, என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளுகடா, கலவரம் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி துடிக்கிறேன். ஆனா நம்ம செய்ய மாட்டேன், நம்ம ரொம்ப சிம்பிள், சொறிநாயுடைய அந்த இடத்துல போய் கொண்டு போய் இதுல சேர்ப்போம். அதுதான் எங்களோட வேலையை தவிர அடிப்பதோ அவர்களை வந்து நசுக்குவதோ வன்முறை துண்டுவதோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நாங்கள் விரும்ப மாட்டோம். நாங்கள் அமைதியை விரும்புகிறவர். இல்ல, எச்ராஜா என்ன சொல்றாருன்னா, அவங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வருவாங்களாம், வந்துட்டாங்கன்னா காவல்துறையோட ட்ரெஸ்ஸ வந்து காவி கலர்ல மாத்திடுவாங்களாம. இதுதாங்க இந்த நூற்றாண்டுல இருக்கிற பெரிய ஜோக்கு. அதாவது தாமரை வந்து இங்க வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வரா, இல்லை ஆட்சிக்கு கனவுல வேணா வரலாமுங்க. ஏன்னா இப்ப மொத்தத்துல 2024 டோட்டல் அடியாக போகுது, இந்தியாவிலிருந்து அழித்தொழிக்கப்பட போகுது. அழித்தொழிக்கணும் உடனே செய்ய போ சொல்ல விடுவாங்க அவங்க, எங்களை அப்புறம் காலி பண்றாங்க. அப்படி அல்ல, அவங்க சித்தாந்தத்தை அழித்தொழிக்க போகிறோம் டோட்டலா. அப்ப இவர் வந்து திரும்பி பீகாருக்கு தான் போகணும், அவர் இங்க வாழ்வதற்கு வாய்ப்பு இல்ல. நேரம் ஐயா பீகார்ல போய் அங்க போய் ஜாலியா வாழ்ந்துக்குங்க, அவர் இப்ப பீகாருக்கு எல்லாம் பரப்புவாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்க, 2024 இங்க இருக்க மாட்டார். ஆனா இப்ப இந்த சர்ச்சைகள், இந்த சனாதன சம்பந்தமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது பாஜகவில் நான் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ அந்த ரெண்டு நாளாக ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் அங்கே வந்தவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு, எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து ஏஆர் ரஹ்மானோட மதத்தை தொடர்படுத்தி பேசுகிறாங்களேண்ணே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது உண்மையிலேயே சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு இசை புயலாக இருந்தாலும் தமிழர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு சிக்கல் வருகிறதோ, தமிழ் தாய்க்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, அப்பெல்லாம் உலக அரங்கில் குரல் கொடுக்கக்கூடியவர். வெறும் அவரை ஒரு இசை சக்கரவர்த்தி மட்டும் பார்க்க முடியாது, அவர் இசை மேதை மட்டும் பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு மனிதன், மனித நேயமுக்க மனிதன், நான் நேரடியாக சந்தித்து இருக்கிறேன், அவ்வளவு ஒரு அன்பாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து இசைதாக போடுவாரு, ஒரு நிகழ்ச்சியை தான் நடத்துவாரு. அந்த நிகழ்ச்சியை வித்து டிக்கெட் நடத்தினவன் யாரு? அவன் தானே குற்றவாளி. இவரா டிக்கெட் வித்துக்கிருந்தாரு, இவரா போய் டிக்கெட் கொடுத்துருந்தாரு. அவரு அந்த இசை போடுவதற்கு அவர் வந்து அங்க வர்றாரு, அவ்வளவுதான். அத ஒரு கம்பெனி, அதுவே சங்கி கம்பெனியா, இப்பதான் நல்லா விசாரிச்சிருக்கிறேன். அந்த கம்பெனி முறையாக நடத்தவில்லை, குற்றம் அவர்கள் மேல இருக்கு. இசை புயல் இல்ல, ஏன் ரகுமான் மேல இல்ல. அதுக்காக அந்த பிஜேபியுடைய பொருளாளர் சேகர், சேகர்னு ஒரு பேர் இருக்கு, நாய் சேகர், நாய் சேகர் நல்லா ஒத்து வருது பாருங்க, நம்ம வாட்டி தப்பா எடுக்க கூடாது. நாய் சேகர், நாய் சேகர்னு ஒரு பேர் இருக்கிறான். அந்த ஆளு ட்வீட் போட்டிருக்காங்க, அந்த ட்வீட்டை நீங்க படிச்சீங்கன்னா அவரும் ரொம்ப தூண்டுறாங்க கலவரத்தை தூண்டுறான், ரொம்ப அழுக்கிற. ஏ ஆர் ரஹ்மான், நீ யாரு? நீ மதவாதி? நீ எப்படி ஆளு? நீ இஸ்லாமியர்? பைத்தியக்கார பயலே. பாட்டு பாட போடுறதே அவர் வேலை, பாட்டை போய் கேட்கறது உங்க வேலை, ரைட்டா? பிடிக்கலன்னா காதை பொத்தி நிவாண்டு போயிட்டு. அங்க யாரு நடத்தினது? அவனை கூப்பிட்டு உள்ள கூடாது. ஏ ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த பிரச்சனைக்கு நான் தான் முழு காரணம், இதுக்கு நான் தீர்வு நான் வந்து அதை பேசி டிக்கெட்லாம் வந்து எந்த காசு வாங்கலாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்ற அளவுக்கு பேசி முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அந்த பிரச்சனை வந்து நடத்தின கம்பெனி மேல பிரச்சனை. இப்ப தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க தலைவர் சொன்ன கருத்து தான், இன்னைக்கு நேத்து இல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்க சொன்னோம், சனாதானத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் சொன்னோம். அந்த கருத்தை ஒட்டி சனாதான மாநாட்டுல போற போக்குல அடிச்சுட்டு போறாரு, ஒரு நகைச்சுவையா. அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு சாமியார் பையன் என்ன சொல்றான்னா, படத்தை காட்டுறான், படத்தை கட்டி இவ்வளவு பெரிய வீச்சு ரூபா வச்சு சொல்றாரு, வெற்றி உண்டான்றான், வெற்றினா உங்களுக்கு பல கோடிகளை திறந்தான்றான். அதே இதெல்லாம் தூண்டி விட்டது யாரு? அமித்ஷா தானே. நான் நேரடியா சவால் விடுறேன், நான் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு வீச்சு ரூபாவை வச்சுக்கிட்டு வெற்றி ரூபா வெட்டினா என்னை அழக்க வீட்டுல வந்து தூக்கிடுவாங்கல்ல, விடுவாங்கல்ல? இதுவரைக்கும் அந்த சாமியார் தூக்கப்படவில்லை, இதுவரைக்கும் அவர் நடத்தி ஒரு வாரம் ஆச்சு, கைது செய்யப்படவில்லை. அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு டயலாக் வர்றாருங்க, இதெல்லாம் கொடுப்பங்க. என்னாம சொல்றாரு,
நான் போய் உதயநிதி ஸ்டாலினுடைய நாக்க வெட்டணும், கண்ணை புடுங்கணும்ன்றாரு. அவர் சாதாரண ஒரு கொசுவர்த்தி சுருள வந்து ட்விட்டர்ல போட்டு விட்டு அது பயிரா போய்கிட்டு இருக்கு. அவர் சாதாரணமா டீல் பண்ணிக்கிட்டுல தாங்க முடியலன்னு பழைய சூரியன் படத்துல சொல்லுவாங்க. சூரியன் ஒரு படம் பாத்துருக்கீங்களா, சரத் நடிச்ச படத்துல கொசு தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு. அது மாதிரி அவர் சொல்றாப்புல, ஏ நான் இங்கதான் இருப்பேன், நான் எங்க ஓடி போகல. நாட்டுல வந்து இன்னைக்கு சிஹெச்சி மூலமாக 7,500,000 கோடி, கொஞ்சம் நஞ்சம் இல்ல அவ்வளவு கோடி, 7,500,000 கோடி சொல்றாப்புல, அவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து ஊழல் நடந்திருக்கிறது, பல பக்கத்து ஊழலாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நமக்கு G20 அந்த மாநாட்டுல தண்ணி வந்து இல்லைன்னா அது ஊழலாம். அப்ப இவ்வளவு விஷயத்தை மறைப்பதற்காகவே திட்டமிட்டு இவர்கள் இந்த சனாதானம் என்ற வார்த்தையை அவர்கள் வச்சுக்கிட்டு இனக்கலவரத்தை தூண்டுகிறார்கள். அவங்கதான் தூண்டுறாங்க, நம்ம தூண்டல. நல்லா யோசித்து பாருங்க, இந்த ஏஆர் ரஹ்மான் எதிர்ப்பாக பேசுவது, அதே நேரத்துல வந்து எங்க தலைவருக்கு எதிர்ப்பாக பேசுவது, இன்னைக்கு வந்து ஐயா வீரமணிக்கு எதிர்ப்பாக பேசுவது, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக பேசுவது, அப்படி எல்லாரும் யோசித்து பாருங்க. இது பூரா திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. ஆனால் நாம் பலியாகிவிடக் கூடாது. நாம் மிகவும் கவனமாக இந்த நாய்களை பிடித்து நாம் ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய நாயோட போய் நம்ம சண்டை போடக்கூடாது. நாயை பார்த்து கள்ள விட்டு அடிக்கலாம், தப்பு இல்லை, ஆனா நாய்க்கு சமமா நின்று நம்ம குலைக்க கூடாது. ஆகையால் நான் அதிகமாக குலைக்க விரும்பவில்லை நாய்களை பார்த்து. சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள், அந்த சங்கிகளுடைய அந்த மத வெறுப்பு எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆதாரங்களோட எடுத்துருச்சிங்க. நிகழ்ச்சியில கடந்தது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.